பிக் பாஸ் ஷோ முடிச்சதுக்கப்புறமும் எல்லா கண்டெஸ்டன்ட்ஸும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படி தான் சொல்லணும். ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா வந்து எல்லோரும் சேர்ந்து கெட் டுகெதர் ஃபார்ம் பண்ணி ஒன்றா என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக ஷிவானி அவங்க வீட்டு நாய்க்குட்டி பர்த்டேக்காக எல்லோரும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டான பாலாஜி, சம்யுக்தா, ஆஜித் மூணு பேரும் போயிருந்தாங்க. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக ஆஜித் அவர்கள் ஒரு புதுசாக வந்து ஒரு சவுண்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருக்காரு. அவர் பேர் வந்து ஆஜித் காலிக் அப்படின்றனால ஏகே சவுண்ட் ஸ்டுடியோ அப்படின்னு ஓப்பன் பண்ணியிருக்காரு. இதுக்கு வந்து அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லோரும் வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆஜித்தோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸான பாலாஜி, முருகதாஸ், ஷிவானி, சம்யுக்தா, கேப்ரில்லா அப்புறம் இவங்க எல்லோரும் சேர்ந்து ஆஜித்தோட புது சவுண்ட் ஸ்டுடியோக்கு போயிருக்காங்க. அங்கே வந்து எல்லோரும் சேர்ந்து மியூசிக்லாம் போட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஆஜித் ஒரு ஸ்டுடியோவில் கம்போஸ் பண்ண ஒரு மியூசிக்கும் கேப்ரில்லா அவங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். பிக் பாஸ் ஷோ முடிச்சதுக்கப்புறம் எல்லா கண்டெஸ்டன்ட்ஸும் அவங்களோட ரியல் லைஃப்லேருந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. அந்த வகையில் ஆஜித் ஓப்பன் பண்ண அந்த நியூ ஸ்டுடியோக்கு நிறைய பேர் வந்து அவங்களோட வார்ம் வெல்கம் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆஜித் இதே மாதிரி மேம்மேலும் வளர திஸ் டிவி சார்பாக நம்மளும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். நீங்களும் வந்து ஆஜித் அவர்களுக்கு உங்களோட விஷயம் சொல்ல நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க திஸ் டிவி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.